ஹலோ ஹலோ கைஸ், கைஸ், நான் உங்கள் ராஜ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அஃபிஷியல் ட்ரைலர் பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரியோ லியோ தான் பண்ணியிருந்தோம், தளபதி வீடியோ. அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது, கமெண்ட்டும் கொஞ்சம் நல்லா வந்தது, ஓகே தான். ஆனால் இந்த வீடியோக்கு அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் கண்டினியூவாக இது நாங்கள் வீடியோ போட போகிறோம். ஏன் சாங்ஸ்லாம் உனக்கு நிறைய சாங்ஸ் வந்துச்சு, நிறைய ரெண்டு மூணு ட்ரைலர்லாம் வந்தது நாங்கள் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், ஒர்க் பண்ண முடியல. அதனால இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி டேட் வந்து 18. நாங்கள் இப்போ வீடியோ பண்ணது டேட் 18. நாளைக்கு லியோ ரிலீஸு, நாளைக்கு லியோ படத்துக்கும் போகிறோம். அது ரியோ வந்து நாளைக்கு பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்துடலாம். வாங்க வீடியோ குள்ள போகலாம், ட்ரெய்லருக்குள்ள போகலாம். ஓகே, பெரிய சம்பவம். நாலு ஸ்டேட் போலீஸ் அவனை தேடிக்கிட்டே இருக்கான். இது வரைக்கும் அவன் சிக்கனதே இல்லை. உள்ளே அடிச்ச கையோட எந்த தீவுல என்ன சோர்ஸ்ல இருக்கான்னு யாருக்கியா தெரியும்? வேற பொண்ணு உலக கெட்டா இருப்பான்ப்பா. இந்த ஜப்பானை விடவே கூடாதியா? அமைச்சர் செல்ல சந்த பிடிக்கிறாங்க. எத்தனை குண்டு போட்டாலும் இந்த ஜப்பான் அழிக்க முடியாது. சின்னதாக விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. தீபாவளிக்கு தரமான சம்பவம் இருக்கு. இன்னும் நிறைய படம் கூட ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐலாண்ட் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸுக்கு இன்னும் விஎஃப்எக்ஸில் நல்லா ஆட் பண்ண சொல்லிட்டு பொங்கலுக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, ஜப்பான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தோணுது. ஜப்பானே பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கம் கமெண்ட் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுருக்கோம். பை பை கைஸ்.